ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் நான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணலாம், டேய் இது என்னடா பேக் ரெஸ்ட், இது பேக் ரெஸ்ட் மாதிரி இருக்குன்னு ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு. இதில் வந்து அப்படி இல்லை, கரெக்டாக எவ்வளோ வேணால் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கலாம். டூரிங்க்கு தாங்க மெயினாக நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீட்ஸ் வந்து. சீட்டோட ஹைட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் நான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி நிற்கிறது R15 எஸ் தான். ஸோ எஸ் வேரியன்ட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்பெக்ஸ் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இன்றைக்கி நமக்கு இந்த வண்டி ஆஃபர் பண்ணியிருக்கோம் சீசன் மோட்டார்ஸ், அதாவது கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் இந்த ரோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே அவைலபிளாக இருக்க சீசன் மோட்டார்ஸ் தான் நமக்கு வண்டி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில்டு ஒரு கம்ஃபர்டபுள் டிரைவ் பார்க்கலாம். ஸோ ஏன்னா இதில் வந்து சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சீட்டு அந்த கட்டிங் வராமல் சிங்கிள் ஸ்லோப் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சீட்கான ஓப்பனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. R15 வந்து இங்கே இருக்கும் சீட்கான ஓப்பனிங், ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிங்கிள் சீட் பண்ணிட்டாங்க, நல்லா கம்ஃபர்டபுளுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த R15லாம் R15 இடத்துலலாம் எஸ்ங்கிற பேட்சிங்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே இந்த பேனலெலாம் உங்களுக்கு தெரியும் R15 இடத்துல தான் இந்த எஸ்ங்கிற பேட்சிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ எனக்கு வந்து சீட்டிங் கம்ஃபர்டபுள், ஏன்னா R15 அப்படின்னு எடுத்துக்கோ சீட்டிங் கம்ஃபர்டபுள் ஒரு மெயினான விஷயம். ஏன்னா ஒரு அக்ரெசிவ் பொசிஷனில் கொடுத்துருந்தாலும் நம்ம சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருந்தால் தான் வண்டி டிரைவ் பண்ணவே பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ் தான் பட் அப்படியே வீடியோ கொண்டு வந்துருங்க. இன்றைக்கி இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் வண்டியில் வந்து ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ ஏறி உட்காரும் போது என்னோடய கம்ஃபர்டபுள் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ பேக் பில்லியன் கிணத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. என்னென்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல்லாம் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேப்ரிக் மெட்டீரியல் எந்த ஒரு சேஞ்சும் நமக்கு வந்து கிடைக்கல. மெட்டீரியல் ஃபேப்ரிக் எல்லாமே ஒன்று தான், சீட்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. சீட்ஸோட சைஸஸ் மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறேன். கடைசியாக நான் வந்து V4 ஓட்டினேன். ஸோ மிரரை கரெக்ட் பண்ணிக்கலாம். R15 இருக்க பிரச்சனையே அதுதான். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் செம்மையாக தான் இருக்குது. கடைசியாக நான் வந்து V4 ஓட்டினேன். V4 ஓட்டிட்டு V3க்கு வரும்போது V4 உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் வண்டி. உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் வந்து முன்னாடி 4 வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஹேண்டில் பாஸ் அதில் ஹைட்டு, ஹேண்டில் பாஸ் கொஞ்சம் மேலே கொடுத்துருப்பாங்க, வண்டி ஹைட்டாக இருக்கும். பட் R15 வந்து நமக்கு V3 அப்படி இல்லை. V3 வந்து கொஞ்சம் ஃபீல் நல்லா அக்ரெசிவ் பொசிஷன் தான் இருக்கும், அது அந்தளவுக்கு இருக்காது. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். எனக்கு வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னோடய கம்ஃபர்டபுள் பற்றி. ரா பவரு, பவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு R15 எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே ஒரு BS4 சொல்லலாமா, BS4 சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் BS4 எக்ஸாஸ்ட்லாம். கிட்டத்தட்ட ஒரு BS4 சொல்லிக்கலாம் வண்டியை வந்து. கை வலியாகுதுங்க. ஸோ நான் சீட்டிங் கம்ஃபர்டபுள் பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வண்டி வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிட் சீட்ஸில் வந்து என்ன லுக்கு பெருசாக கிடைக்கும்னு எனக்கு தெரில. அது மேபி ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் பைக்ஸ்னால ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து நிறையா கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்பாச்சி 200 இருக்கட்டும், அப்புறம் FZ இருக்கட்டும், FZ அந்த 2.5 வெர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் R15 நார்மலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அக்ரெசிவ் வெர்ஷன். ஸோ எதுக்காக இப்போது அதாவது R15 இந்த S மாடல் கொண்டு வந்திருக்காங்கன்னா நல்லா சக்ஸஸிவாக போயிட்டு இருக்கு வண்டியில். வண்டி வந்து R15 வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக எல்லோரும் ட்ராபேக்காக சொன்னது ரெண்டே விஷயம் தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மெயின் ட்ராபேக் வந்து இந்த வண்டியில் ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து சீட்டு, ஓகேங்களா, ஒன்று சீட்டு. அதுக்கப்புறம் இருந்த ட்ராபேக்ஸ்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஆனால் அது டிமெரிட் ஆயிரும் வண்டியோடது. மற்ற இது எல்லாமே V4 வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. V4 வந்து அவங்க ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிங்கும்போது சீட்டை வந்து இன்னும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு V3 வந்து இப்போ V4 வந்து அப்டேட் விட்டுட்டாங்க, ஓகேங்களா. அவங்க அஃபிஷியலாக சொன்ன விஷயமே தான், V4 வந்து அப்டேட் விட்டுட்டாங்க.
ஸோ V3ல ஏதாவது அப்டேட் விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ V4லேயே அந்த வண்டிய சீட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. V4லேயே ஒரு அப்டேட் கொண்டு வரணும், V3லேயே அப்டேட் கொண்டு வரணும். ஏன்னா V3 வந்து 1.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் ஏதாவது அப்டேட்டே பண்ணல. ஸோ அப்படியே 6 அப்டேட் மட்டும் தான் பண்ணாங்க, மற்றது அப்டேட்டும் பண்ணல. அதனால் ஒரு அப்டேட் கொண்டு வந்து வண்டியோட சீட்டிங் வந்து நல்லாவே மாற்றிருக்காங்க. ஸோ பிக் தம்ஸ் அப் யமஹாக்கு வந்து. ஸோ யமஹா நெவர் டிஸப்பாயிண்ட்ஸ் எனிபடி. ஸோ யமஹாவோட இன்ஜினுக்கே நான் ஒரு பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு யமஹா யூசர், தான் நானும் ஒரு யமஹா யூசர் தான் வீட்டில்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் இந்த யமஹாவோட இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், சூப்பர்வான இன்ஜின் ரீஃபைன்மெண்ட்டு. ஸோ இந்த டாப்பிக்கு மீறி போயிட்டுருக்கணும், இப்படி தான் வளவளன்னு பேசிகிட்டு இருப்பேன். இருங்க, நான் என்னையோ ஒரு தட்டி தட்டி டாப்பிக்கில் வரேன். ஸோ சீட்டை பற்றி பேசுவோம். சீட் வந்து நமக்கு பெருசாக டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இல்லை. சீட்டோட ஹைட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை. அதே அதை நான் சொன்ன மாதிரி அதே ஃபேப்ரிக்கு, அதே மெட்டீரியல், அதே விட் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வியூ பாருங்கள், மிலிட்ரி கேன்டீன்லாம் நின்றுருக்கேன். ஸோ இங்கே வண்டியோட லுக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையான ஸ்டான்ஸில் இருக்குது வண்டி எனக்கு. ஸோ அதான் சீட் ஹைட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. என்ன ஸ்பிளிட் சீட்ஸ் இருக்கும்போது நமக்கு என்னென்னா, இப்போ நான் இப்போ ஓட்டிட்டு போகிறேன்னு வைங்களா, கொஞ்சம் நான் பின்னாடி தள்ளி உட்காரணும் அப்படின்னா அந்த சீட் வந்து குறைஞ்சிரும். குறைஞ்சிரும் மீன்ஸ் அந்த சீட்டோட விட்டு நம்ம கரெக்டாக ஆப்டாக உட்கார அளவுக்கு தான் இருக்கும். நான் அங்கே போயிட்டு வேணால் உங்களுக்கு அந்த சீட்டையும் என்னோட ரெஃபரன்ஸுக்கு வேணால் காட்டுறேன், சீட்டோட ஹைட்டில் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஆப்டாக போயிடும். பட் இதில் வந்து அப்படி இல்லை, கரெக்டாக எவ்வளோ வேணால் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கலாம். டூரிங்க்குலாங்க மெயினாக நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீட்ஸ் வந்து. எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ டூரிங்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸிங் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்க. இந்த வண்டியோட R15Sஓட ப்ரைஸ் வந்து 186,000 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர்ஸ்க்கு இருக்கும், எல்லா கலர்ஸ்க்கும் ஒரே இது தான். எல்லா கலர்ஸும் இந்த எஸ் மாடல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து ஒரு கஸ்டமரோட வண்டி தான் நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணால் புக் பண்ணி தந்துடுவாங்க, அது எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட சீசன் மோட்டார்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா. ஸோ நல்லா அல்ட்ரா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. 6th gear நான் தேவைப்படல இந்த ரோட்ஸில், 5th gear வரைக்கும் தான். 4th gear தான் சொல்ல போனால், நான் தான் அப்லோட் பண்ணி வண்டி வரட்டக்கூடாதுன்னு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸுங்க, நம்ம எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ லக்கேஜ் வைக்கிறதுக்கு மெயினான விஷயம் நல்லாவே லக்கேஜ் வச்சுக்கலாம். பட் பேக் ஷீட்ஸு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் தெரில. பேக் ஷீட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, ஏன்னா பேக் ஷீட்டு சைஸ் அதே தான். என்ன ஸ்பிட் ஷீட்ஸ்லாம் நார்மலாக அந்த பிளெயின் ஷீட்ஸ் கொடுத்தனால உங்களுக்கு டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் பில்லியனை பற்றிலாம் பேசக்கூடாது, ரேசிங் செக்மெண்ட் வண்டியில். ஆனாலும் நம்ம ரிவ்யூன்னு எடுத்துக்கும் போது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படின்னு வச்சுக்கும்போது பின்னாடி அதே இதுதான் வருது. பட் பெல்ட் டைப்பு, அதே பெல்ட் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட ஐகானுக்கான மாடல், அந்த R15 V2 இருந்தே அந்த ஐகானுக்கான மாடலை வந்து அவங்க கொண்டு இருக்காங்க. அப்போ எஸ் நம்ம சீசன் மோட்டார்ஸ் வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நான் கம்பேரிசன் காட்டுறேன் பாருங்க. இங்கே நமக்கு வந்து ஒரு V4 நிற்கிது. ஸோ அந்த V4 நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த V4 சீட்ஸ் எப்படி இருக்குது, இதோட சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட சீட் வந்து இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வண்டியோட சீட்ஸ் வந்து. ஸோ V4 சீட்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்ருப்போம், கரெக்டாக நமக்கு ஆப்ட் ஆயிரும் இந்த சீட் வந்து. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளும்போது இந்த இடத்தோட கேப் கிடைக்கும். அப்புறம் அந்த லாக் ஹோல்ஸ் வந்து இதில் இந்த இடத்துல வந்துடும், அது சேஞ்ச் தான். இந்த பெல்ட் அதே தான் வருது. ஸோ அப்போ பின்னாடி வரும்போது நமக்கு என்ன இங்கே வந்து உங்களுக்கு தோணலாம், டேய் இது என்னடா பேக் ரெஸ்ட் மாதிரி இருக்குன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, நீங்கள் முன்னாடி அக்ரெசிவ் பொசிஷனில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இது பேக் ரெஸ்ட் கிடையாது, உங்களால் சாய விட முடியாது. முன்னாடி குனிஞ்சு தான் வண்டி ஓட்ட முடியும், சாய விட முடியாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த சீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ சொல்கிறக்காக, இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சொல்கிறக்காக தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வண்டி எட்டு வந்திருக்கேன். ஸோ எஸ் கேஸ் நான் வீடியோ அப்படியே வைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சீசன் மோட்டர் ட்ரை பண்ணலாம். ஸோ சி பீப்பிள் நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டர் பை ஃப்ரம் ட்ராவல் ரம் ஆஃப் யூ வி வித் திஸ் R15S. ஸோ V4 ஒரு பை சொல்லலாம். பை. ஸோ பை கைஸ்.